सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः कुकारस्वो ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु माविद्भिशावकैः ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त <laughs> गोचरं त्वमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः श्लोकम् एर्णोति टु फार्टि फैव् पेज् नूति अम्बद् अतात <coughs> आदेश इति इति श्रुतिस्वयं निषेधति ब्रह्मणि कल्पितं द्वयम् श्रुतिप्रमाणानुगृहीतबोधात्

உபனிஷது அதுதான் ஸ்ருத்தின்னு சொல்றோம் ஸ்மிருதி அதுக்கப்புறம் நியாய சாஸ்திரம் இந்த பிரஸ்தான திரயத்துடைய விஷயமானது இந்த மகா வாக்கியம் கொடுக்கக்கூடிய ஞானம் இந்த மகா வாக்கியம் கொடுக்கக்கூடிய ஞானமானது வந்து கல்பகோட்டி ஜென்மங்களுடைய பந்தத்தை நீக்கிறது அது எப்படிப்பட்ட பந்தம் கோாமபந்த கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாசிய கதம் விமோக்ஷா இது எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சம்சார பந்தம் அக்ஞான அத்தியாசம் துவைத்த பாவனா இதை வந்து நிரந்தரமாக நீக்கக்கூடியது எப்படி நீக்கிறது அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறது அதாங்க பியூட்டி நான் தெரிஞ்சு வச்சின்றது எல்லாமே என்னை பற்றின விஷயம் பகவான் பத்தின அறிவு ஜகத்து பத்தின அறிவு இது எல்லாமே ஒரு கல்பனையில் இருந்திருக்கு அப்படின்னு புரிய வருது எதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தேனோ அந்த உண்மையானது உண்மை போல் எது ஒன்று அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதுதான் உண்மை அல்லது நான் தான் உண்மை நான் தான் சத்தியம் அப்படிங்கிற பெரிய ரெவலேஷன் வந்து நமக்கு வேதாந்தம் கொடுக்கறது அதனால என்னாகிறது அப்படின்னா எதெல்லாம் பந்தத்துக்கு காரணமோ பந்த மூலம் எதுவோ அது அடியோட அழியப்படுகிறது ஏன்னா அது அக்ஞானம் அந்த அக்ஞானம் நீங்கினதுனால மோட்ச பிராப்திகின்னு சொல்கிறோம் ஞான பிராப்திகின்னு சொல்கிறோம் அப்போது நான் அந்த பரபிரம்மன் அந்த வஸ்து நான் தான் சத்த சித்து ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற ஞானம் தான் வாக்கியம் வந்து நமக்கு கொடுக்கறது புதுசாக ஒரு அறிவை கொடுக்கறதுன்னா புதுசாக ஒரு நம்ம இப்போ வந்து ராக்கெட் சயின்ஸ் தெரியாது அந்த ராக்கெட் சயின்ஸ் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுண்டு அதில் வந்து நிறைய காலம் ரிசர்ச் பண்ணி எல்லா இது பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அப்படி புதுசாக அடைய வேண்டிய அறிவான்னா அப்படிப்பட்ட அறிவு கிடையாது ஆல்ரெடி நான் எப்படி இருக்கேனோ அந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறது அவ்வளோதான் வெளிப்படுத்துகிறது அந்த உணர்வு அதை தான் ஞான உற்பத்தி ஞான பிராப்திகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இருக்கும்போது நம்ம அதில் வந்து பிரவிருத்தி பண்ணணுமா வேண்டாமா இல்லையா வேதாந்தத்துக்கு நம்ம டைம் செலுத்தணுமா வேதாந்தத்துக்கு நம்ம மேக்சிமம் வந்து எஃபர்ட் போட்டு என்ன இந்த பயணத்தில் இருக்கணுமா வேண்டாமா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுருக்கும் இல்லையா ஏன்னா இது இவ்வளவு பெரிய விஷயம் இப்போ நான் அந்த பரபிரம்ம வஸ்துன்னு சொல்லும்போது அந்த பரபிரம்ம வஸ்து எப்படின்னு பார்த்தோம் அனந்தம் அளவற்ற விஷயம் லிமிட்லெஸ் ஏகம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படி பார்க்கும்போது தாத்காலிகமா எந்த நினைப்புல எந்த நோஷன்ல நான் வரையறைக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற சம்சார பாவனால இருக்கேனோ அது பர்மனண்ட்டாக நீக்கப்படுகிறது சரியா அப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுண்டு இந்த அறிவு கொடுக்கக்கூடிய கருவி நமக்கு ஸ்ருதி அதை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்மிருதி நியாய சாஸ்திரம் அல்லது பிரஸ்தான திரயம் அதை சார்ந்திருக்கக்கூடிய அதை ஞாபகப்படுத்தக்கூடிய அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிரகரண கிரந்தம் அல்லது விவேக சூடாமணி போல விவேக அநேகமான கிரந்தங்கள் எது இந்த அறிவை கொடுக்கிறதோ அதில் முக்கியமா எந்த ஆச்சாரியால இருந்தாலும் சரி சொந்தமான கருத்தை எங்கேயுமே சொல்லறதுக்கு இடம் இல்லை தேவையும் இல்லை சொல்லவும் கூடாது அப்ப எது ஸ்ருதி சொல்லியிருக்கிறதோ எது உபனிஷத் சொல்லியிருக்கிறதோ எது வேதம் சொல்லியிருக்கிறதோ அந்த அறிவு தான் விதவிதமான வார்த்தைகள்ல விதவிதமான காலத்துக்கு அந்த சிஷனுக்கு ஏத்த மாதிரி அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா அமையிறது அதே போலதான் இந்த மகாவாக்கிய விசாரம் கூட உபநிஷத்துல வரக்கூடிய மகா வாக்கிய விசாரம் அநேகமான வி மகா வாக்கியங்கள் இருக்கு அதுல சாம வேதத்துல வரக்கூடிய சாண்டோக்கியம் உபனிஷத்துல வரக்கூடிய தத்துவமசியை எடுத்துண்டு இங்க விவேக சூடாமணியானது மெயின் டாபிக்கா இருக்கிறது அங்க தத்துவமசி மகா வாக்கியம் எந்த ஜீவா எந்த ஜீவாத்மா பரமாத்மா வேற வேற நிறையா பரிசிரமம் பண்ணி நிறையா புண்ணியம் பண்ணி நிறையா கர்மங்கள் பண்ணி யஜ்ய யாகங்கள் ஹோமங்கள் சர்வ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஒரு நாள் இந்த லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு போய் பகவானை போய் அடையணுங்கிறது மோக்ஷம்ங்கிறது வந்து சாமானியமான அறிவு அப்போ இது வந்து வேத பூர்வத்தில் புண்ணிய பலனுடைய கர்ம பலனுடைய விஷயமாக இங்க ஒரு லோக பிராப்தி வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறத சொல்லப்படுறது அது வந்து ஒரு ஆரம்ப கால இந்த வேதத்து மேலே சிரத்த வரணும் ஆஸ்திகமாக இருக்கணும் வேத வாழ்க்கை வாழணும் சமயத்தில் இருக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய விஷயம்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம வாக்கிய விசாரத்துக்கு வந்திருக்கோம் இப்போ எது மோக்ஷம் எது வந்து உண்மை அப்படின்னு பரிசீலனை பண்ணும்போது அனாலிசிஸ் பண்ணும்போது த ஃபண்டமெண்டல் நோஷன் ஒரு சாதாரணமான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னிடத்திலேருந்து வேறாக இருக்கக்கூடியவர் பரமாத்மா அது ஒரு லோகத்தில் இருக்கக்கூடியவர் அதை போய் அடையணும் அப்படிங்கிற நோஷன் வந்து தவறுன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் ஆகிறது இது வேதாந்தம் படிக்க வரும்போது இப்போ எது மோக்ஷங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படின்னா பரமாத்மா உடைய ஸ்வரூபம் என்னென்னு புரிஞ்சுண்டு என்னுடைய ஸ்வரூபம் என்னென்னு புரிஞ்சுண்டு அது இரண்டும் ஒன்றாக தான் இருக்கிறது அப்படிங்கிற அறிவை புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம்னு சொல்லப்படுறது அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு சொல்லும் போதே இரண்டு விஷயம் இருந்து அது ஒன்றாக சேர்ந்து அதுதான் மோக்ஷம் அப்படி இல்லை இருக்கிறது ஒரு வஸ்து தான் அந்த வஸ்துவோடைய ஸ்வரூபம்தான் என்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லப்படுறது அப்போ இரண்டாம் ஒரு வஸ்து இல்லைங்கிறது நமக்கு அறிவில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த இரண்டாம் ஒரு வஸ்து இல்லை அப்படின்னா இருக்கிறது பார்க்கறது யூஸ் பண்ணுறது தொடர்றது கேட்கறது நுகர்றது சுவைக்கிறது இதெல்லாம் இன்னொரு ஒரு விஷயத்தை தானே நான் இருக்கேன் இல்லையா அப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிற கொஷன் வந்து எழும்பும் அப்போ நான் ஒருத்தருக்கேன் நான் அனுபவிக்க வேண்டிய இந்த உலகம் இருக்கு எனக்கு வேறாக இருக்கு இதெல்லாம் எனக்கு விஷயமாக இருக்கு அனுபவிக்க வேண்டிய பொருளாக இருக்கிறது அப்ப எப்படி நான் ஆத்மா பிரம்மன் சரி எனக்கு வேறாக இந்த உலகம் ஒண்ணு இருக்கிறதே அப்படிங்கிறது தான் நம்ம தற்பத விசாரத்துல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஜெகத்தானது வந்து பிரம்மத்தினிடத்தில் ஏற்பட்ட கூடிய ஒரு நாமரூபம் ஒரு கல்பிதம் பிரம்மணி கல்பிதம் துவயம் நாற்பத்தஞ்சில் அப்ப இந்த ஜகத்துங்கிறது வந்து வெறும்ன ஒரு நாம ரூபம் எப்படி ஜலம் வந்து அலையாக தோன்றுகிறதோ ஜலம் அலை வந்து ஜலத்துக்கு வேறாக இல்லை ஆனா அலைய ஜலம்னு ஜலத்தை எப்போவுமே அலைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அலை அலைன்னு தான் சொல்லுவோம் ஆனா அலையோடைய உண்மை என்ன சத்தியம் என்ன அப்படின்னா ஜலம்னு புரியுறது நமக்கு ஆனால் பயன்படுத்தும் போது உபச்சாரத்துக்கு விவகாரத்துக்கு அது அலைன்னு தான் சொல்லுவோம் அப்போது அலைக்கு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கா தனிப்பட்ட இருப்பு இருக்கா அப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்தா அலைங்கிறது வந்து தனியாக ஒரு விஷயம் கிடையாது வெறும்ன ஒரு நேமன் ஃபார்ம் ஜலத்துக்கு ஒரு நேமன் ஃபார்ம் ஜலத்தின் நேமன் ஃபார்ம் அதுக்கப்புறம் எப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணும் அந்த நேம் அண்ட் ஃபார்ம் அந்த காரியம் ஜலம் காரணம் அலை காரியம் அந்த காரிய நாம ரூபமானது எப்படி இருக்கிறது சார்ந்து இருக்கிறது ஜலத்தை சார்ந்து இருக்கிறது அதற்கு தனிப்பட்ட இருப்பு கிடையாது அதனால் அது சத்தியம் கிடையாது அது மேத்தியா அது அசத்தியமா துச்சமா அப்படின்னா அதுவும் கிடையாது அது எப்படிப்பட்டது மேத்தியா அப்படிங்கிற உண்மை அதே போல சிமிலர்லி இந்த உதாரணம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தானது வந்து மித்யா நாமரூப எது வஸ்து எது சத்தியம் பிரம்ம அப்போ பிரம்ம சத்தியம் மித்யா அப்போ அந்த பிரம்மஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம் அப்போ என்னுடைய ஸ்வரூபம் நான் ஒருத்தருக்கேனே என்னுடைய ஸ்வரூபம் என்ன சைதன்ய ஸ்வரூபம் சச்சிதானந்த அகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அதனால இருக்கிறது ஒரு தான் அதை நம்ம மகாபாக்கியத்தை மூலியமா அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே டோட்டல் விஷயம் இப்போ எப்படி வந்து ஜலத்தை ஜலத்தை புரிஞ்சுண்டோமோ அலைங்கிற நாம ரூபத்தை வச்சு இது என்னதுன்னு விசாரம் பண்ணி இது வஸ்து ஜலம்னு புரிஞ்சுன்றது மூலியமா இது ஜலம் தான் அப்படின்னு பிறகு அந்த நாம ரூபம் என்ன ஆயிடுறது இந்த வேவானது வலையானது அதே போல இது ஜகத்து 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 உலகம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் நாம ரூபத்தை தான் குறிப்பிடுறோம் ஆனா இது என்னதுன்னு சாஸ்திர பூர்வமா விச்சாரம் பண்றது மூலியமா வஸ்து பிரம்மன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்டயர் ஜெகத்தானது நீக்கப்படுகிறது கரெக்டா எவ்வளவோ தங்க நகைகள் எவ்வளவோ பேர் சொன்னா கூட இது எல்லாம் தங்கம்னு புரிஞ்சுக்கிறது மூலியமா அங்க அந்த நாமரூப ஆர்னமெண்ட்டுங்கிற அந்த நாமரூப கர்ம அல்லது நேம் அண்ட் ஃபார்ம் அதோடைய பிரயோஜனம் எல்லாமே நீக்கப்பட்டு இது தங்கம் தான் அப்படின்னு எப்படி புரிபட்டுறதோ அதே போல அங்க அந்த ஆர்னமெண்ட் அந்த நகையானது இது எல்லாம் நிஷேதம் செய்யப்படுகிறது இதுதான் ஸ்ருதி சொல்ற கூடிய விஷயம் எப்படி ஆ தாத்த ஸ்ருதி ஸ்வயம் ஸ்ருதியே வந்து ஆ ந ஆதேஷ ந இதி நி அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சு நேதி நேதி அப்படிங்கிற உபனிஷத்துடைய வாக்கியத்தை வச்சு என்ன பண்றது எதெல்லாம் பிரம்மன் பிரம்ம வஸ்து இதெல்லாம் சப்ஸ்டன்ஸு அது மேல் தோன்றியிருக்கக்கூடிய மொத்த நாம ரூபத்தை இது ஜீவ இது ஈஸ்வரா அப்படின்னு தோற்ற வைத்திருக்கிறதோ அது எல்லாமே ந இதி ந இதி இது எல்லாமே குணாதேசியங்கள் ரூப கர்மம் இது எல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸ் வஸ்து கிடையாது இது வெறும்ன கல்பிதம் அப்படின்னு விசாரம் மூலியமாக இதற்கு ஒரு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது இருப்பு கிடையாது அப்படின்னு நீக்கப்படுகிறது எப்படி அப்படின்னா ஸ்ருதி பிரமாணாத் அனுகிரகித போதாத் அப்படி நீக்கப்பட்ட விஷயம் நிர நிராச கரணிய தயோகோ நிராச கரணிய எப்படி ஜீவ உபாதி ஈஸ்வர உபாதி னால இந்த பேதமானது கல்பிதமா ஏற்பட்டிருக்கிறதோ இந்த உபாதி அல்லது அட்ரிபியூட்ஸ் எல்லாம் எல்லாம் வெறும்ன நேம் அண்ட் ஃபார்ம் நாம ரூபம் அப்படிங்கிற விஷயத்தினால நீக்க அதெல்லாம் புரிஞ்சுண்டு இதெல்லாம் நீக்கப்படுக அதுக்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு புரியறதே வந்து நீக்கப்படுறதுன்னு அர்த்தம் நெகேட் பண்றதுன்னு அர்த்தம் அப்படி பண்றது மூலயமா ஸ்ருதி பிரமாணம் என்ன கொடுக்கறது ஸ்ருதி பிரமாணத்தோடைய அறிவு மூலியமா என்ன போதாத் அப்படின்னா இருப்பது ஒரு வஸ்துவே பிரம்ம வஸ்துவே அப்படின்னு இந்த கடைசி ஸ்லோகத்துல நம்ம இந்த இரநூத்தி நாப்பத்தஞ்சுல இதை நம்ம பார்த்து புரிஞ்சுட்டோம் ஸ்ருதி பிரமாண அனுக்கிரகித போதாத் ஸ்ருதி எந்த அறிவை கொடுக்கறதோ ஸ்ருத்தியோடைய தாத்பரியம் என்னவோ எது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்ங்கிற சத்தியம்தான் அந்த ஞானம்தான் தாத்பரியம் அதை எப்படி அறிவு எப்படி அறிவு பண்ணுறனமோ எப்படி அந்த அறிவு அடையிறோம் அப்படின்னாக்க எதெல்லாம் கல்பிதமாக நாமரூபமாக அந்த வஸ்துவா வஸ்துவோடைய நாமரூபமாக வஸ்துவே அந்த நாம ரூபமாக தோன்றுகிறது அந்த நாமரூபம்லாம் எடுத்துவிட்டு அறிவில் நீக்கி வி நீக்கின பிறகு எது வஸ்து அப்படின்னு புரியறது வந்து சுத்தி பிரமாணத்துடைய அறிவு இல்லையா அப்போ ஜீவ ஈஸ்வர அப்படிங்கிற உபாதி எல்லாமே நம்ம பிரமாணம் வந்து அறிவை கொடுக்கக்கூடிய கருவியாக வச்சு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பண்றோம் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றாரு எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னா என்ன இத்தனை நேரம் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாப்பத்தி மூணுலாம் சொன்னது வந்து இது எல்லாமே ஸ்ருத்தியை சார்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாக தியாக லட்சணம் மறந்துடக்கூடாது கூடாது அங்க என்ன பண்றோம் ஒரு 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 பகுதியை வந்து நீக்கிவிட்டு பகுதியை நம்ம இல்லையா ரைட் அதனால இந்த நெகேட் பண்றது என்னங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுதான் நேத்தி நேத்தி ஸ்ருத்தியே பண்றது எது வந்து நாம ரூபமோ அது வெறும்ன கல்பிதம் விசாரம் பண்றதுனால அது நீக்கப்படுகிறது அது மித்யா வஸ்து அதனால எது மிஞ்சி இருக்கிறது எதை நீக்க முடியாதோ எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறோமோ அதுதான் இருக்கிறது அதுதான் சத்தியம் அதுதான் பிரமாணம் கொடுக்கக்கூடிய போதா தறிவு அப்படின்னு சொல்றது அடுத்தது என்னது இருநூத்தி நாற்பத்தி ஆறு நேதம் நேதம் கல்பி தத்வான் சத்தியம் दृष्टव्यालवत् स्वप्नवच्च दृष्ट्यालवत्स्वप्नवच्चित्तं दृश्यं युक्त्या व्यपोह्य

நீக்கிறது நீக்கிறதுன்னு சொல்றேலே எதை நீக்கப்படுகிறது எதை நீக்க முடியும் இல்லையா அப்போ எதை நீக்க முடியும் அப்படின்னாக்க எது இருக்கிறதோ எது எக்ஸிஸ்டன்ஸோ இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்னால் நமக்கு நல்லா புரியும் என்ன சொல்ல வருது என்ன இது ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு எது சத்தியமோ எது எக்ஸிஸ்டன்ஸோ அதை நீக்க முடியுமா எது வஸ்துவோ அதை நீக்க முடியுமா எது சப்ஸ்டன்ஸோ அதை நீக்க முடியுமா அப்படின்னா அதை நீக்க முடியாது ஏன் எதை நீக்க முடியாதோ அததான் வஸ்து சத்தியம்னு சொல்லப்படுறது தான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லப்படுறது எது நான் எக்ஸிஸ்டன்ட்டோ எது இல்லையோ எது துச்சமோ அதை நீக்க முடியுமா அதை நீக்க வேண்டிய அவசியம் அல்ல ஏன் அதான் இல்லையே இல்லாத விஷயத்தை எதுக்கு நீக்கணும் அப்போ நம்ம நீக்கறது உபாதியை நீக்கிறோம் நாம ரூபத்தை நீக்கிறோம் விசாரம் பண்ணி இது வந்து வெறும்ன தோற்றம் தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எப்படிப்பட்ட விஷயத்தான் இருக்கணும் எக்ஸிஸ்டண்ட்டும் கிடையாது நான் எக்ஸிஸ்டண்ட்டும் கிடையாது கரெக்ட் சத்தியமும் கிடையாது அசத்தியமும் கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் என்னது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது அப்படிப்பட்ட விஷயம் என்ன சொல்லப்படுறதுன்னா சதசத் எது சத்தும் கிடையாதோ அசத்தும் கிடையாதோ அது நீக்கப்படுகிறது நெய்தர் எக்ஸிஸ்டன்ட் நார் நான் எக்ஸிஸ்டன்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்குமா விசித்திரமா இருக்கு பாருங்க இல்லையா அதுக்கு இங்க உதாரணம்னா கொடுக்குறாரு பார்க்கலாம் அப்போ சதசத் விலக்ஷணம் நூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும் சன்னாப்பிய சன்னாப்பிய உபயாத்மிகானோ ஞாபகம் இருக்கு இல்லையா அந்த சன் எது சத்தும் இல்லையோ அசத்தும் இல்லை சத்துன்னு சொல்ல முடியாது அசத்துன்னு சொல்ல முடியாது அநிருவாச்சியம் அது வந்து மித்யா அந்த மித்யாவஸ்து அதற்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ட் எக்ஸிஸ்டன்ட் சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் இருப்பது போல் இருக்கிறது இருப்பது போல் இருப்பது போல் சரியா அப்போ ஜீவ உபாதி ஈஸ்வர உபாதி ஜீவானா நம்ம எல்லாம் லிஸ்ட் வச்சுருக்கோம் ஜீவாத்மானா இதெல்லாம் ஜீவாத்மா சரீரத் உடையவன் என்ன இப்படி அல்பக்ஞியன் கொஞ்சம்தான் லிமிட்டட் நாலேஜ் இப்படி எல்லாம் நம்ம நிறைய அட்ரிபியூட்ஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி பகவான்னா பராக்கிரமசாலி சர்வ சக்திமான் சர்வ வியாபி இது எல்லாமே என்ன ஜீவனுடைய குணாதிசயங்கள் ஆட்ரிபியூட்ஸு பகவானுடைய குணாதிசயங்கள் பகவானுடைய ஆட்ரிபியூட் ஈஸ்வர உபாதி இது எல்லாமே மித்யா எந்த கேட்டகரியில வருது ஏன்னா நம்ம உபாதியை நீக்கிறோம் இங்க நீக்கறதுனால இங்க இங்க மிஞ்சி இருக்கிறது சைத்தன்யம் இங்க மிஞ்சி இருக்கிறது சைத்தன்யம் பாகத்தியாகம் பண்ணி இருக்கிறது சைத்தன்ய வஸ்து தான் இந்த உபாதி அது வந்து வெறும்ன தோற்றம் தான் அப்படின்னு படிச்சுட்டு வரோம் நம்ம இல்லையா அப்போ மித்யா ஈஸ்வர உபாதி ஜீவ உபாதி மித்யா இதம் சத்தியம் கல்பித்தத்வாத் அப்போ ஈஸ்வரனுடைய மேலான குணாதிசயங்களும் ஜீவனுடைய ரிலேட்டிவா தாழ்ந்த குணாதிசயங்களும் அல்லது சாதாரணமான குணாதிசயங்களும் இது எல்லாமே சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது சத் அசத் விலக்ஷணம் இது எல்லாமே மித்யா இரு பற்றது உண்மையிலே விசாரித்து பார்த்தால் அது கிடையாது இது வஸ்துவை சார்ந்து இருக்கக்கூடியது அந்த வஸ்து சைத்தன்ய வஸ்து பிரம்ம வஸ்து அது சதசத் விலக்ஷணம் உபாதி வந்து சதசத் விலக்ஷணம் மித்யா சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் அதுதான் தோற்றம் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது கரெக்ட் அப்ப நம்மளுடைய காணல் நீர் எப்படிப்பட்ட விஷயம் கானல் நீர் எக்ஸிஸ்டன்ட்டா நான் எக்ஸிஸ்டன்ட்டா இருக்கா இல்லையா அப்படி கேட்டோம்னா என்ன நமக்கு தோற்றத்துக்கு இருக்கிறது ஆக்சுவலா இல்லை கரெக்ட் சீமிங்லி தேர் சீமிங்கா இருக்கு இருப்பது போல் இருக்கிறது சொல்றோம் இல்லையா குழந்தை பார்க்க கேட்கும்போது என்னது இது நம்ம தண்ணி ஓடுறது நதி இருக்கா சமுத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்லைப்பா அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியறது உண்மையாக அங்க நதியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்றோம்ல அப்படி வந்து நம்ம புரிஞ்சுட்டோம்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடும் அப்போ ஜீவ உபாதி ஈஸ்வர உபாதி அப்போ ஈஸ்வரா பகவான் பராக்கிரமசாலி சர்வ சக்திமான் சர்வ சர்வ வல்லபடுத்தவன் கர்ம பலதாத்தா சிருஷ்டிகர்த்தா சித்திகர்த்தா இப்படி எல்லாம் பகவானுடைய மொத்த குணாதேசியங்கள் வர்ணங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது மாயா உபாதி கொண்டது அந்த மாயா உபாதி மித்யா அப்போ ஈஸ்வரனை நம்ம நெகேட் பண்ணல அந்த ஈஸ்வரனுடைய மேலான அர்த்தத்தை பரம்பொருள் பரம்பொருள் சொல்றோம் இந்த மாயாசக்தி பரம்பொருள் சொல்லிட்டா பரா பிரகிருதி என்னது பிரம்ம வஸ்து பிரம்ம சைத்தன்யம் புரியுறது இல்லையா அப்போ ஈஸ்வரனுடைய பராக்கிரமத்தை கொண்டு அதை வந்து அப்படியே நம்ம வச்சுட்டோமே ஆனால் எப்போவுமே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமானது எப்பவுமே ஏற்படாது அப்போ ஜீவனுடைய அல்பாதி குணாதிசயங்களும் ஈஸ்வரனுடைய சர்வஜத்வாதி குணாதிசயங்களும் இது எல்லாம் கல்பிதம் உபாதி அப்படின்னு மித்தியான புரிஞ்சுண்டு அதை நீக்குவதனால ஜீவஸ்வரூபம் ஜீவவஸ்து ஈஸ்வரஸ்வரூபம் ஈஸ்வர வஸ்து வஸ்துயம் பிரம்ம வஸ்துங்கிறது புரியறதுனால ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இது இது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்துக்கணும் ந இதம் ஜீவ உபாதி ஈஸ்வர உபாதி ந இதம் அப்படின்னு சொல்லிடுதுன்னா இது சத்து சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது ரெண்டுமே இருப்பது போல் இருக்கிறது அதனால கல்பிதம் அதனால நீக்க முடியும் விசாரம் மூலியமாக நீக்கப்படுகிறது அதுக்கு என்ன உதாரணம் ரஜ்ஜு திருஷ்டகா வியாழவது முதல் உதாரணம் ரஜோ திருஷ்டகா வியாழவது அல்லது ரஜ்ஜு திருஷ்டகா ரெண்டும் ஒண்ணுதான் இங்க படிக்கிறதுக்காக ரஜ்ஜோன்னு யூஸ் பண்ணிட்டோம் அப்போ கயறு கயறு பாம்பை நம்ம விடவே மாட்டோம் களிமண்ணு பானையை விடவே மாட்டோம் சொப்னத்தையும் விட மாட்டோம் ஓகே இங்க வந்து கயறு பாம்பையும் சொப்னத்தையும் எடுத்து சொல்றது என்னது அப்படின்னா இந்த கயறு கயருன்னு தெரியாமல் பார்ஷியல் லைட் இருக்கும்போது பார்ஷியல் டார்க்னஸ் இருக்கும்போது அதோடைய பார்ஷியல் நாலேஜ் ஏற்படுறதுனால அந்த கயறு பாம்பாக நமக்கு தெரியறது அந்த பாம்புன்னு நினைச்சிண்டு என்ன என்ன ஆகிறது அந்த பாம்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது எக்ஸிஸ்டா நான் எக்ஸிஸ்டண்டா அங்கே அதை தான் இப்போ யோசிக்கணும் இங்க இருக்கா இல்லையா பாம்பு அக்ான காலத்தில் அந்த பாம்பு பயத்தை கொடுத்ததாக பாம்புடைய அனுபவம் பாம்பு அந்த பக்கம் போகாது அப்படிலாம் சொன்னதெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் கயரா அப்படின்னு இந்த இது நமக்கு நேச்சுரலா இருக்கும் இல்லையா அப்போ பாம்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது பாம்பு இருந்தது கயருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பு அங்க இல்லை எக்ஸாக்ட்லி விசாரித்து பார்த்ததில் எது இருந்தது போல் இருந்ததோ அது இல்லை அப்ப என்ன சொல்றோம் அத இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏ பயந்துமே கொஞ்ச நாள் பயந்தோமே அது என்னன்னு தெரியாம பாம்பு நினைச்சுன்னு எவ்வளோ பயந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த பக்கமே போலயே ஆனா விசாரணம் இது என்னது அப்படின்னு தெரிந்த பிறகு பாம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா சத் அசத் விலக்ஷண சத்தும் இல்ல அசத்தும் அப்ப என்னாச்சு அறிவுனால கயறுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பாம்பானது நீக்கப்பட்டது அதே போல சொப்னவத்து திருஷ்டா அப்போ சொப்னத்துல எப்படி எவ்வளோ ஜாலியாக சுற்றினோம் சொப்பனத்தில் எவ்வளோ வேலைக்கார நம்மத்தில் வேலை பண்ணா எவ்வளோ விதவிதமாக நமக்கு சாப்பாடு போட்டா எவ்வளோ பெரிய பங்களா எவ்வளோ பெரிய காரு எவ்வளோ ராஜ மரியாதை நமக்கு எல்லா இடத்துலையும் விஐபி ட்ரீட்மெண்ட்டு பெரிய கோடீஸ்வரனா பெரிய விஷயமா இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் என்னது சொப்பன காலத்தில் இதெல்லாம் அனுபவத்தில் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எழுந்தது இந்த மாதிரி சொப்னம்லாம் கண்டேன் அப்படின்னு ஜாலியா வேற சொல்லுவோம் இல்லையா ஆனா விழித்த பிறகு அது எப்படி இருக்கிறது அந்த சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் உண்மையா அது இருந்ததா இல்லையா கரெக்ட் எக்ஸிஸ்டன்ட் நேதர் எக்ஸிஸ்டன்ட் நார் நான் எக்ஸிஸ்டன்ட் சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் சத் அசத் விலக்ஷணம் நேதம் நேதம் நாகிதம் நாகிதம்னு சொல்றார் பாருங்க நாகிதம் நாகிதம் கல்பித்தத்வாத் எத நாயுதம் நாயுதம் ரெண்டு வாட்டி சொல்றார் ஜீவ உபாதி ஈஸ்வர உபாதி என்ன ஜீவ ஈஸ்வரனுடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் ஜீவாத்மாவுடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் நாகிதம் நாகிதம் கல்பி ந சத்தியம் எப்படி ரஜ்ஜு வியால வந்த பாம்பு போல கனவு போல கல்பிதத்துவாத் இது எல்லாமே கல்பிதம் எப்படி பாம்பானது கல்பித்தமோ எப்படி சொப்னமானது கல்பித்தமோ உண்மையிலேயே அது இல்லையோ ஆனா அனுபவத்துல இருக்கிறதோ அது போல ஜீவா ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த ஜீவ ஈஸ்வர பேதம் அந்த ஜீவனுடைய குணாதிசங்கள் ஈஸ்வரனுடைய குணாதிசங்கள் எல்லாமே நாகிதம் நாகிதம் இது எல்லாமே கல்பிதம் மித்யா புரியுறது இல்லையா அப்போ சொப்னமானது விழித்த பிறகு விழிப்பு நிலையோட பார்த்தோம் விழிப்பு நிலையில் பார்த்தோன்னா சொப்னம் வந்து விழிப்பு நிலை எவ்வளோ உண்மையோ அதோட அல்லது விழிப்பு நிலை சொனத்தோட ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி மேலான உண்மையாக இருக்கிறது கரெக்டா விடுத்த பிறகு அதெல்லாம் பொய்யான விஷயம் ச அப்படி ஒண்ணு இல்ல கரெக்ட் அதே போல கனவு எப்படி அவ்வளவுதான் உண்மையோ அதே போல அகம் பிரம்ம என்னுடைய மேலான ஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய மேலான ஸ்வரூபம் அந்த ஞானமானது ஆன பிறகு அதை உணர்ந்த பிறகு இந்த ஜகத்து எப்படிப்பட்டதாக இருக்கு கனவு போல அகம் பிரம்ம அது எவ்வளோ உண்மையோ இது மேலான உண்மையாக இருக்கிறது பாரமார்த்திகமாக இருக்கிறது பரமாத்ம தத்துவமாக இருக்கிறது இந்த ஜகத்து ஈஸ்வரா ஜீவ அப்படிங்கிற பேதம் இந்த வியாபகாரிக்கும் இந்த டிரான்சாக்ஷனல் வேர்ல்டு எப்படி இருக்கிறது கனவு போல கீழான உண்மையாக இருக்கிறது லோவர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி அகம் சத்தியம் பிரம்ம நான் எவ்வளவு உண்மையோ நான் எப்படிப்பட்ட உண்மையோ அந்த பிளேனில் அந்த பாரமார்த்திகத்தில் இந்த உலகமானது ஜீவ ஈஸ்வர ஜெகத்துங்கிற பேதம் இது எல்லாமே எப்படி இருக்கிறது இது எல்லாம் கனவு போல வெறும்ன ஒரு கல்பித தோற்றம் அது எவ்வளோ உண்மையோ அவ்வளோதான் உண்மை இது எப்போ தத்துவமசி மகா வாக்கியம் பிரம்மாஸ்மின்னு புரிந்த பிறகு புரியுறது இல்லையா அப்போ இத்தம் திருஷ்யம் எப்போகிய சர்வஹா அப்போ என்ன சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல எதையெல்லாம் எதெல்லாம் நீக்கப்பட முடியும் எப்படி இந்த ஆட்ரிபியூட் குணாதேசியங்களை நீக்கிறோம் அப்படின்னா ஸ்ருதி என்ன சொல்லிட்டு எதையெல்லாம் இதி இத்தின்னா எதெல்லாம் எனக்கு ஒரு பொருளாக இருக்கிறதோ எதெல்லாம் எனக்கு அனுபவத்துல இருக்கிறதோ எதையெல்லாம் நாம ரூபமோ நாம ரூபம் சொல்லிட்டு அது எனக்கு அனுபவத்துல இருக்கிறது அதோடைய டைமென்ஷன் எல்லாமே சொல்றேன் அனுபவம்னு சொல்லிட்டா அது பிரத்யக்ஷ அனுமான அர்த்தாபத்தி பிரமாணத்துக்கு உடையது அப்படிப்பட்ட விஷயமானது இத்தம் திருஷ்யம் சர்வகா இது எல்லாமே எதையெல்லாம் திருஷ்யமாக இருக்கிறதோ ஜீவ உபாதி உட்பட ஈஸ்வர உபாதி உட்பட ஜீவத்மா ஜீவாத்மாவுடைய எல்லா குணா குணாதிசயங்களும் ஈஸ்வராவுடைய எல்லா குணாதிசியங்களும் இது எல்லாமே கனவு எவ்வளோ உண்மையோ அவ்வளோதான் இதெல்லாம் உண்மை இது எல்லாம் இது 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 எல்லாமே நீக்கப்படுகிறது மேலான உண்மை அல்ல எல்லாம் சைத்தன்யத்தை சார்ந்தது பிரம்மனை சார்ந்திருக்கிறது இது எல்லாம் வெறும்ன தோற்றமே புரியுறதா அப்போ ஜீவ உபாதி வெப்போகியன்னா நெகேஷன் நீக்கின பிறகு இப்படி வந்து இது எல்லாம் உபாதி சது சது விலக்ஷணம் புரிஞ்சுண்டு இவையற்ற எல்லாம் நீக்கின பிறகு எது வஸ்துவோ ஜீவாத்மான்னு கூடிய அந்த நாம ரூபத்துக்கு எது வஸ்துவோ பரமாத்மா அல்லது ஈஸ்வரான்னு சொல்றக்கூடிய அந்த நாம ரூபத்துக்கு எது வஸ்துவோ பஸ்ட் அது நாம ரூபம்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் அதோடைய வஸ்து என்னது வஸ்து ஓ அப்போ ஜீவ ஈஸ்வர ஒன்னு இருக்கு ஈஸ்வரம் ரெண்டும் ஜாயின் அப்படி ஆகிறதாது அத்வைத்த ஒரு சைத்தன்ய வஸ்து தான் அத்வயம் தையோகோ ஜீவ ஈஸ்வரையோகோ ஏகபாவகா நேயா அங்க வந்து எம்பசைஸ் பண்றார் பாருங்க அப்படி உபாதிய வெப்போகிய நீக்கின பிறகு எல்லா விதமான குணாதிசயங்கள் பாகத்தியாகம் என்னென்ன படிச்சிடும் இல்லையா அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுக்கப்படுறது இங்க எல்லா விதமான அட்ரிபியூட்ஸ் எது நாமரூபமோ ரூபமோ எது எல்லாம் திருஷ்யமோ இது எல்லாம் நீக்கின பிறகு சைத்தன்யம் ஜீவா அப்படிங்கிற குணாதிசயங்கள் நீத்த பிறகு சைத்தன்யம் பரமாத்மாங்கிற விஷயம் எல்லா குணாதேசியங்களும் நீக்கின பிறகு மிஞ்சி இருக்கிறது சைத்தன்யம் அது ரெண்டும் ஒரே சைத்தன்யமாக தான் இருந்திருக்கிறது இருந்திருக்கிறதுன்னா யார்கிட்ட சொல்றது சொல்றதே வந்து தப்பா இருக்கிறது இருந்திருக்கிறதுனா இல்லைன்னு யாரு நினைத்து கொண்டு இருந்தானோ அவனுக்கு சொல்லப்படுகிறது தயோகோ ஜீவ ஈஸ்வரோகோ ஏகபாவகா எப்பொழுதுமே ஒரு சைத்தன்ய வஸ்துவாக தான் இருந்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தயோகோ அல்லது ஜீவ ஈஸ்வரான்னு ஜீவாத்மா பரமாத்மான்னு எதை குறிப்பிட்டேனோ ஏகபாவகா அல்லது வன்னஸ் வன்னஸ்னா சைத்தன்யம் ஏக சைத்தன்யம் நேயஹா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்ப ஜீவ ஈஸ்வர ஏகபாவகா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மகாவாக்கியம் கொடுக்கக்கூடிய அறிவு ரெண்டும் தனித்தனியா இருந்து ஒன்றாகவில்லை இருப்பது ஒன்றுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எவ்வளவோ காட்சிகள் வந்து டிவியில் வந்தாலும் ஸ்க்ரீனில் வந்தாலும் நெருப்பு பற்றினாலும் என்ன தான் எல்லாம் விதவிதமாக 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 வந்தால் கூட இது எல்லாமே எப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறது நிறைய பேர் வருவாதுல இந்த ஒரு ஹீரோ வருவார் இங்கே ஒரு பின்னாடி வில்லன் வருவான் இது எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கிறது இல்லையா இது எல்லாமே ஒரே ஒரு ஸ்க்ரீனு தான் ஒரு ஒரே ஒரு ஸ்க்ரீனை தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும் நமக்கு அதே போல என்ன இந்த உபாதினால ஏகப்பட்ட குணாதிசயினால நிறைய விதமான நமக்கு தோன்றி இருந்தால் கூட அது தோற்றத்தில் இருந்தால் கூட ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கிறது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான் வேவ் இஸ் ஈக்குவல் டு ஓஷன் அலைதான் சமுத்திரம் எப்படி சொல்லப்படுறது அலையோடைய குணாதிசயங்கள் அநேகம் சமுத்திரத்தோடைய குணாதிசயங்கள் அநேகம் கரெக்டா சமுத்திரத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் கரெக்ட் சமுத்திரத்தில் வந்து இப்போ அந்த ஆயில் அப்படிலாம் ஃபீல்டுலாம் வச்சு அப்படியே ஆயில்லாம் எடுக்கிற அடியிலேருந்து இல்லையா அலையில் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி சமுத்திரம் அலையும் ஒன்றாகும் இல்லையா அப்போ சமுத்திரத்துடைய ப்ராப்பர்டிஸ் அலையோடைய ப்ராப்பர்டிஸ் அதை தான் குணாதேசங்கள் ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கிறது உபாதின்னு சொல்லப்படுறது அதெல்லாம் நீக்கின பிறகு சமுத்திரம் என்பது ஜலம் அலை என்பது ஜலம்னு எப்படி புரிஞ்சுண்டு அலை சமுத்திரம் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுறோம் அப்போ இது இது அலை வந்து சமுத்திரமா மாறித்தா இல்ல அலை வந்து ஜலமாக மாறித்தா இல்ல சமுத்திரம் வந்து ஜலமாக மாறித்தான்னா இல்லை எவ்வளோ நேரம் நம்ம சமுத்திரத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸை குறிப்பிடுறோமோ எவ்வளோ நேரம் வந்து அலையோடைய ப்ராப்பர்ட்டிஸை குறிப்பிட்டோமோ அப்பவும் ஜலத்தை தான் குறிப்பிட்டோம் அதே போல ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்கும் போது ஈஸ்வராங் பரமாத்மாங்கிற விஷயத்த குறிப்பிடும் போது பிரம்ம வஸ்து தான் குறிப்பிட்டோம்னு புரிஞ்சுப்போம் ஏகபாவகா புரியுது அப்போ அந்த சைத்தன்ய வஸ்துதான் மேலான உண்மை ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி அப்படி சாது யுக்தியகா அப்படின்னு ஒரு சொல்லப்படுறாரு பாருங்க இத வந்து சரியான முறையில ஸ்ருதி என்ன சொல்லியிருக்கிறதோ உபனிஷத் என்ன சொல்லியிருக்கிறதோ பரம்பரையில் குரு சாஸ்திரம் டீச்சிங் எப்படி வந்திருக்கிறதோ அது மூலியமாக சரியான முறையில் படித்து சரியான முறையில் இதை தெரிஞ்சுண்டு அதற்கு எப்படியெல்லாம் ரீசனிங் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியங்கிற அந்த பாக தியாகத்தை வந்து பெரிய ரீசனிங்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் லாஜிக்கு வழியாக படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இது இப்படி அதை எப்படி எப்படி இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ததுத்துவ மசின்னு சொல்லிடுத்து எப்படி இதை புரிஞ்சுக்கிறது நம்ம அதற்கு வந்து சுத்தியோடைய வாக்கியம் வந்து தவறாக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுண்டு அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற நிறைய ரீசனிங் நம்ம இப்போ இருக்கோம் அப்போது சாத யுக்தியா அதாவது சரியான முறையில் இந்த இந்த டீச்சிங்கை நம்ம அணுகி அதை புரிஞ்சுண்டு ஸ்ருதி சம்மத யுக்தி இல்லையா உபனிஷது ஸ்ருதி வேதாந்தம் என்ன சொல்கிறதோ அதில் விஷயத்தை அதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுண்டு இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்பதான் வந்து இதோடைய கரெக்டான அறிவு நமக்கு ஏற்படும் இல்லைனா மிஸ்டேக்காக சான்ஸ் இருக்கு என்ன ஈஸ்வராவே இல்ல சொல்றீங்க ஜீவா இல்ல சொல்றீங்க அப்படிலாம் ஆயிடும் இங்க இல்லன்னு சொல்றது வந்து எப்படி சொல்றோம் அத வந்து ஒரு தாழ்ந்த ரியாலிட்டியா சொல்றோம் தாழ்ந்த உண்மையாக சொல்றோம் எப்படி சொப்பனம் எவ்வளோ உண்மையோ எவ்வளோ சத்தியமோ சொப்பனம் இந்த மொத்த ஜகத்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த பேதமும் அவ்வளோ சத்தியம்தான் இது எல்லாமே சத்துன்னு சொல்ல முடியாது அசத்துன்னு சொல்ல முடியாது ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் சாது யுக்தியா விசாரம் பண்ணி பார்த்ததில் ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துண்டு தீர்க்கமாக படித்து தெரிஞ்சுண்டு ஸ்ரவணம் மனணம் பண்ணதில் என்ன புரிய வருது அப்படின்னா ஜீவ ஆத் ஜீவங்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம் பரமாத்மாங்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம் ஒன்றாக தான் இருந்திருக்கிறது ஒன்றாக தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு துதயா சுலக்ஷயோரண்டை கர சத்வசித்தையே

உபாதி விநிர்முக்தா துவம்பத சுத்தம் சைதன்யம் உபாதி சுத்தம் சைதன்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது யாரு நேத்துக்கு அட்டென்ட் பண்ணீங்கன்னு தெரியல இதே தான் நம்ம பேசினோம் இல்லையா அப்போ தௌ அப்படின்னு என்னர்த்தம் சுத்த சைதன்ய ரூபேன ஜீவஈஸ்வர ஈஸ்வராங்கிறது வந்து இரண்டாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே அது ஏக சைத்தன்யம் லக்ஷ்யோ எப்படி லக்ஷ்யோ வாச்சியார்த்தமா பார்த்தோம்னா எது வாட்சியார்த்தம் அபிதா லக்ஷனா சொன்னோம் இல்லையா அபிதா விர்திகி சாரி அபிதா விர்தி சொன்னோம் அது வாச்சியார்த்தம் டைரக்ட் மீனிங் அப்போ தத்பதத்துக்கு தொம்பதத்துக்கு எது இம்ப்ளைடு மீனிங் எது செகண்டரி மீனிங் அப்படின்னா உபாதி ரஹித உபாதி நம்ம குறிப்பிடுறது எது வருது வாட்சியார்த்தமா இருக்கிறது அப்ப லட்சியார்த்தம் என்னது வந்து ஆத்ம சைத்தன்யம் தத்ங்கிறது வந்து பிரம்ம வஸ்து பிரம்ம சைத்தன்யம் அப்ப என்ன ஆகிறது எல்லா விதமான உபாதியை நீக்கின பிறகு ததா லக்ஷ்யார்த்தத்தில் லட்சார்த்தத்தில் புரிஞ்சுக்கிறது மூலியமா லக்ஷணையா லட்சணையானா என்ன லக்ஷணியா இங்க என்ன லக்ஷணம் தெரியாதா அந்த லட்சணம் இல்ல என்னது எந்த லட்சணா விருத்திய நம்ம பொருட்டு இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமோ முன்னாடியே சொன்னோம் சப்தம் இருக்கு சப்தத்துக்கு அர்த்தம் ஏற்படுகிறது இதற்கு நடுவுல வாட்சியார்த்தங்கிற ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்கு லக்ஷியார்த்தம்னு ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்கு அல்லது அபிதா விற்திகி லக்ஷணா விற்திகி எப்படி அர்த்தம் ஏற்படுறதுங்கிறது நம்ம இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ லக்ஷணையா அப்படின்னா எந் எந்த லக்ஷியார்த்தல் எப்படி வந்து இந்த அர்த்தமானது ஏற்படுறது அப்படி அந்த அர்த்தமானது புரியறதுனால ஜீவங்கிறது சுத்த சைதன்யம் வந்து லட்சா அந்த லக்ஷணையா அந்த லக்ஷணத்தினால புரிஞ்சுக்கிறோம் எப்படிப்பட்ட லக்ஷணம் அப்படின்னா என்னது அடுத்த லைன்ல ரெண்டாவது வரை அப்புறம் பார்ப்போம் நாலம் ஜகத்யா ந ததா ஜகத்யா கிந்து பயார்த்த பயா பயார்த்தாத்மிகைவ பாவியம் அப்படின்னு சொல்றது அப்போ எப்படி இந்த அர்த்தம் பண்ணிக்கணும் ஜீவாத்மாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பரமாத்மாங்கிறதுக்கு சொல்லுக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னா ஜகதி லக்ஷணா விருத்தி மூலியமாவும் அல்ல அஜகதி லட்சணா விருத்தி மூலியமாவும் அல்ல கிந்தோ பயார்த்தாத்மிகா ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம் ஜகத் ஜகத் ஜத்ஷணா ஜ அப்படின்னா தியாக லக்ஷண முறையில் இத்த நேரம் நம்ம படிச்சு இது எல்லாம் உபாதி எல்லாம் இது வாட்சியார்த்தம் ஜீவாத்மான்னா சைதன்யம் பிளஸ் ஜீவ உபாதி பிளஸ் என்னக்க சகித பிரம்மன் உபாதி அப்படின்னு சொல்றது வந்து ஈஸ்வரா அப்படின்னு சொல்றது வந்து பிரம்ம சகித உபாதி ஜீவன் சொல்றது வந்து சைத் ஆத்ம சைதன்ய சகித உபாதி அப்போ தியாகத்துல ஒரு பார்ட்டை நீக்கிட்டு மிச்ச பார்ட்டை எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த தியாகம் வந்து இங்கே ஜீவாத்மாக்கு பண்ணினோமேனால் உபாதிய நீக்கிறோம் பரமாத்மாக்கு உபாதியை நீக்கி விடுறோம் மிஞ்சி இருப்பது என்னது ய அப்போ ஜகத் லக்ஷனா என்னன்னு பார்த்தாச்சு நம்ம அஜகத்தி லட்சணா என்னன்னு பார்த்தாச்சு இது ரெண்டுமே இங்க அப்ளை பண்ண கூடாது உபயாத் உபயார்த்த உபயார்த்தாத்மிகா இல்லையா உபயார்த்தமிக்க ஏவ இது இரண்டு மற்ற பாகத் மட்டுமே இங்க பண்றது மூலயமா தான் ஜீவாத்மாங்கிற சொல்லுக்கு பொருள் பரமாத்மா என்கிற சொல்லுக்கு பிரம்ம அல்லது சைத்தன்யமாகவும் நமக்கு புரிய வரும் அது புரியறது மூலயமா என்ன ஆயிடுறது தயோகோ அகண்ட ஏச சித்தையே தயோகோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன வருது நமக்கு ஜீவ அப்படிங்கிற ஐக்கியம்ங்கிறது புரியப்படுகிறது ஐக்கியப்படுத்தலை நம்ம அப்போ ஜீவ ஈஸ்வர பேதம் இப்ப எப்படி இருக்கு விஜாத்திய பேதமா இருக்கு சஜாத்திய பேதமா இருக்கு இல்லையா அப்போ ஜீவ ஈஸ்வரா லட்சியார்த்தத்துல புரிஞ்சுக்கிறது மூலயமா இந்த சஜாத்திய விஜாத்திய பேத ரஹித சைத்தன்யம் அப்படின்னு இந்த பேதம் எல்லாம் நீங்கிறது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்றார் பாத்தேயா அப்போ இந்த ஜீவ பேதமானது வந்து வெறும்ன நோஷனல் தான் வாட்சியார்த்தமா நம்ம புரிஞ்சுட்டதுனால அது நமக்கு டிஃபரெண்டா தெரியறது லட்சியார்த்த திருஷ்டில அல்லது சரியான முறையில் யாரு புத்திசாலி அப்படின்னா இந்த விஷயத்த சரியான முறையில் புரிஞ்சுக்கிறது கரெக்டா அப்போ சரியான லட்சியார்த்தத்தை கொண்டு புரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாதன சதுஷ்டை அதிகாரிக்கு அழகு அப்போ பேதம் வந்து ஒரு பிரம அந்த பிரமத்தை தியாகம் பண்றோம் எப்படி லட்சியார்த்த திருஷ்டியா லட்சியார்த்தம் பாகத்யாக மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறதுனால ஜீவ ஈஸ்வர பேதமானது ஒரு பிரமைதான் தான் ஒரு தான் எப்படி இருக்காது அகண்ட ஏக்கரசம் அகண்டம் எப்பமே பிளவற்றது ஜீவ ஈஸ்வரன்னு ரெண்டு இருந்ததே கிடையாது ரசத்துவம் அது வெறும்ன ஒரு நோஷன் தான் அதை டிராப் பண்றது எப்படி லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது மூலியமா அது என்ன லட்சியார்த்தம் ஜகதி கிடையாது அஜகதி கிடையாது பாகத் தியாகமேவ ஏவ பாவியம் அதை மட்டும் தான் அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்பதான் ஜீவ ஈஸ்வர் ஐக்கியமானது நமக்கு புரிய வரும் அப்போ ஜெகத்தி லக்ஷணா ஜகத்தி லக்ஷனாங்கிறது பாகத்தியாக லக்ஷணாங்கிறது பாகத்தியாக லக்ஷணத்துக்கு அழகாக உதாரணம் கொடுக்க பாரு ஸ்லோகத்தில் இது எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்க வார்த்தை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம சொன்ன உதாரணங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தேன்னா சாதாரணமா வாழ்க்கையில் ரெகுலர் ட்ரான்ஸாக்ஷன்ல என்ன நம்ம இந்த லட்சணம் எல்லாம் இருக்கோம் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல இது ரொம்ப நார்மலா எக்ஸிஸ்டிங் புரியுது இல்லையா அடுத்த ஸ்லோகத்துல உதாரணம் பார்த்தா புரிஞ்சுரும் ஈஸியா இருநூத்தி நாப்பத்தெட்டு சதேவத தோயமி தீஹ वैतथा विरुद्धधर्मं क्षमपास्य कथ्यते विरुद्धधर्मां क्षमपास्य कथ्यते यथा तथा तत्त्वमसीति वाक्ये यथा तथा वाक्ये विरुद्धम् வெரி குட் அப்போ வேதம் கொடுக்கக்கூடிய உதாரணம் எக்ஸாம்பிள் என்னது எதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி தியாகம் பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா பண்ணணும் இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது எடுத்து சொல்லி சாஸ்திரம் படிக்கிறையே இந்த மகா வாக்கியத்துக்கும் அதையே கொஞ்சம் யூஸ் பண்ணு அப்படின்னு கெஞ்சுருது அவ்வளவுதான் ரிக்வெஸ்ட் பண்றது நம்மள என்னது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஓகே யாரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ராம லக்ஷ்மண அப்படி வச்சு பண்ணும்போ எல்லாம் யூஸ் பண்ணும்போது டாம் டிக் ஹாரி அப்படிலாம் சொல்லுவாள்ல அதெல்லாம் நமக்கு ஜான் எல்லாம் வேண்டாம் நமக்கு என்ன ஓகே நமக்கு வசதியா ராம லக்ஷ்மண அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு நண்பர்கள் என்ன இருந்தா இவா இவா ரெண்டு நண்பர்களும் என்ன பண்ணியிருக்கா ரொம்ப காலமாக பரிச்சயத்தில் இருக்கா பேசின்னு இருக்கா என்ன இந்த ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்கா அப்பர் அப்போ ராமன் சொல்கிறான் உனக்கு ஒரு சப்ரைஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா அங்கு அவங்க சந் சந்திக்கும் போது மூணாவதாக ஒருத்தர் வர்றார் அவர் பேர் என்ன தேவதத்தா அப்போ வேதம் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து விஷ்ணு விஷ்ணுதத்த அப்படின்னு யூஸ் பண்ணும் யக்ஞதத்த விஷ்ணுதத்த தேவதத்த அப்படின்னு பொதுவாக இந்த பேர் யூஸ் பண்ணும் ஒரு ஒருத்தருடைய பேர் ஒரு ஒரு நாம தான் அது அப்போ தேவதத்தன் வந்து ராமலக்ஷ்மணன் நடுவில் வரார் மீட் பண்ணுறார் அப்போ வந்து ராமர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ராமன் வந்து ஆல்ரெடி ரெகுலராக தேவதத்தன் கூட மீட்டிங்கில் இருந்திருக்கார் தெரியும் இவா எல்லாருமே என்ன முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி என்ன காலேஜில் ஒன்றா இருந்தவா ஒன்றா படித்தவா ஒன்றா இருந்தவா ரூம் மேட்ஸ் வச்சுக்கலாமே இல்லை அப்படி இருந்தவா இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு என்ன லக்ஷ்மணனுக்கு யாருனே தெரியல இந்த தேவதத்தன் ஒன்றுமே புரியல யாரு இது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான் அப்போ வந்து ராவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா இங்கே பாரு நம்ம எல்லாம் அப்படிலாம் இருந்தோம் இல்லையா காலேஜில் இப்படிலாம் இருந்தோம் இல்லையா அப்படிலாம் இருந்தோம் இல்லையா இதெல்லாம் நம்ம பண்ணினோம் இல்லையா நம்ம கூட யார் அதெல்லாம் எகிரி குதித்து செவ்வெகிரி குதித்து நம்ம சினிமா பார்க்க போனோமே காலேஜில் என்ன இப்படி ஓடி போய் ச கட்டடிச்செல்லாம் ஓடி போனோமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோமே இங்கே போனோமே இங்கே சுற்றினோமே இந்த ட்ரிப்புக்கு போனோமே அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான் அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்றான் அப்படின்னா ஓ சோயம் தேவதத்தம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் என்னது சோயம் தேவதத்தம் அப்படின்னா என்ன சக தேவதத்தா அயம் தேவதத்தஹா அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அறிவில் அப்போ என்ன ஆகிறது அப்போ இருந்த தேவதத்தன் என்ன நல்ல ஸ்டிஃப் ஸ்ட்ராங் பாடியோட என்ன நல்ல முறுக்கு மீசையை மூசைய மீசையெல்லாம் எடுத்துட்டு என்ன கிளீனாக இது பண்ணி அழகாக சொல் சொல் சொன்னு முடி கரலி ஹேரு என்ன நன்னா வாரி அப்படியே ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா அழகாக அப்படி இருந்த தேவதத்தன் இப்போது குண்டா தொந்தியின் தொப்பையுமோட சொட்டலையோட ஃபுல்லாக தாடியெல்லாம் வச்சுட்டு அவுட் ஆஃப் ஷேப்பில் பாடி அப்படி இப்போ இருக்கிற தேவதத்தன் வந்து இருக்கான் அப்போது லக்ஷ்மணன் இதுதான் அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் சொல்லணும்னா அந்த காலத்தில் அந்த குணங்கள் அந்த ப்ராப்பர்டிஸ் அந்த ஃபீச்சர்ஸ் உடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதத்தன் இப்போ இந்த காலத்தில் இந்த இடத்துல இந்த குணாதிசியங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் உடைய தேவதத்தன் கண்டுபிடிக்கிறான் அப்போ நம்ம அந்த அந்த இந்த அந்த இடம் இந்த இடம் அந்த காலம் இந்த காலம் பொறுத்து பார்த்தோம்னா ரெண்டுமே நாட் மேட்சிங் இல்லையா அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கான் லக்ஷ்மணன் அப்படின்னா அந்த தேச கால ப்ராப்பர்ட்டிஸ் வஸ்துவை நீக்கிவிட்டு தர்மங்களை அந்த ப்ராப்பர்டிஸ் எல்லாம் அந்த தேவதத்தன் யாருன்னு சின்ன வயசில் பார்த்தானோ அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ பார்க்கக்கூடிய தேவதத்தன் இங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய தேவதத்தன் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓ நீ நீல கரெக்ட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்றான் அது தப்பெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணல கரெக்ட்டா ரெக்கக்னைஸ் பண்றான் தேவதत्तனு லட்சுமணன்னு ரெகக்னைஸ் பண்றான் புரியுது இல்லையா அப்போ நம்மளுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும் ஓ எப்படி மாறிட்ட நீ ஹவ் யூ ஹவ் யூ சாரி டக்கன் கண்டுபிடிக்க முடியல இப்படி நம்ம நேச்சுரலா சொல்லுவோம் ஆனா இன்டர்னல்ல என்ன நடக்கிறது நமக்கு அங்க இருந்த அப்படி இருந்தா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த பர்சன் தேவதத்தன் இப்போ இருக்கிற இந்த எல்லாத்தையும் எல்லா டிஃபரன்சஸ் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த பர்சன் அதுதான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க ரெண்டு தேவதத்தனா ஒரு தேவதத்தனா இருக்கிறது ஒரு தேவதத்தன் தான் இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்க உதாரணம் கொடுக்கறது சக தேவதத்தா அயம் தேவதத்தா இது எப்படி வந்து அந்த தேவதத்தன் அவன்தான் இவன் புரிஞ்சுக்கிறதோ ஈக ஏகதா கத்தியத்தே ஓ அந்த தான் இந்த அதே தேவதத்தன் தான் அப்படின்னு அந்த இருக்கிற ஒரு தேவதத்தனை எப்படியெல்லாம் மாறியிருந்தால் கூட கண்டுபிடிக்கப்பட்டதோ புரிஞ்சுக்கப்பட்டதோ விருத்த தர்மாக அபாஷ்ய எதெல்லாம் விருத்தமாக இருக்கிறதோ அந்த அந்த உடம்பொடி ஆக்காரம் மூஞ்சி அந்த மீச இது எல்லாமே அப்பக்கிப்ப எல்லாமே மாறறியா இருக்கு அது எல்லாம் அபாஷிய விருத்த அம்சம் அம்சங்கிறது ரொம்ப முக்கியம் விருத்த அம்சம் அபாஹ்ய அபாஷ்ய அது எல்லாம் நீக்கின பிறகு விருத்தத்தை நீக்கின பிறகு எப்படி ஏகதா அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன்னு சகஜமாக நமக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதே போல யதா ததா தத்துவமசி இது வாக்கியே அப்பி ததுத்துவமசின்னு சொன்ன உடனே அதுதான் இது நீ தான் பரமாத்மான்னு சொன்னது பிறகு இதே மாதிரி ஜீவாத்மாக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்டீஸு குணாதிசயங்கள் உபாதி இல்லாமல் இருக்கிறதோ பரமாத்மாவுடைய உபாதி குணாதீசங்கள் அட்ரிபியூட்லாம் இருக்கிறதோ விருத்த தர்மீனோஹித்வா அப்படி இன்டெலக்சுவலாக ஜீவாத்மா வந்து லிமிட்டட் நாலேஜ் அல்பக்ஞா அல்பசக்திமான் பரமாத்மா வந்து சர்வக்யா சர்வசக்திமான் ஜீவாத்மா வந்து காரியம் பகமாத்மா வந்து காரணம் இப்படி இது எல்லாமே இந்த விருத்தமாக இருக்கக்கூடிய விருத்தமாக அம்சங்கள் இருக்கக்கூடியதை நீக்கின பிறகு அயம் அதே அயம் அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவஹா தது தோமசி எப்படி தேவத அப்ளை பண்ணி அதுதான் இதுன்னு புரிஞ்சதோ அதே மாதிரி ஜீவன் ஈஸ்வரன் ஒன்று தான்னு புரிஞ்சுக்கோயேன் பிளீஸ் அப்போ நீக்கின பிறகு என்ன இருக்கிறது சத்து சித்து சத்து சித்து சச்சிதானந்த ஆத்மா சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அதனால சக தேவதத்தயம் ஏகதா விருத்த தர்மன அம்சாத் அபாஷ் கத்தியத்தை எதா ததா தவசி வாக்கிய விருத்த தர்மா உபயத்திரித்வா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எது விருத்த தர்மமாக இருக்கிறதோ அப்ப எதை நீக்க முடியும் ஸ்ருதி பிரமாணத்தை கொண்டு எது திருஷ்யமாக எது உபாதியாக எது சார்ந்து இருக்கிறதோ அது எல்லாம் நீக்கின பிறகு எல்லாவற்றையும் நீக்கின பிறகு என்ன மிஞ்சி இருக்கிறது சைத்தன்யம் சைத்தன்யம் அப்படின்னு பாகத்தியாகம் எப்படி நம்ம சாதாரணமா பயன்படுத்துறோமோ அதே பாகத்தியாக முறையில இந்த ஜீவாத்மா பரமாத்மாவனை பொறிஞ்சிக்கணும் அபின்ன இதோட கண்டினேஷன் தான் அடுத்த ஸ்லோகமும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுਦচ্চதே பூர்ணस्य பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்